ஜோதிமணி. இவர் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்தவர். இவர் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் கரூர் தொகுதி காங்கிரஸ் வேட்பாளராக போட்டியிடுகிறார். அன்பழகன், இவர் அதே கரூர் மாவட்டத்தின் கலெக்டர் ஆவார். மேலும் இவர் தற்போது நடக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் தேர்தல் அதிகாரியாகவும் பணியாற்றி வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் கடந்த 15ஆம் தேதி இரவு 11:30 மணியளவில் திமுக மாவட்ட பொறுப்பாளர் மற்றும் செந்தில் பாலாஜி, காங்கிரஸ் வேட்பாளர் ஜோதிமணி ஆகியோரின் தூண்டுதலின் பேரில் திமுக வழக்கறிஞர் செந்தில் உள்ளிட்ட 100க்கணக்கானோர் தனது வீட்டுக்கு வந்து கூச்சலிட்டு தகராறு செய்ததாகவும், தனக்கும் தனது குடும்ப உறுப்பினர்களுக்கும் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் விதமாக மிரட்டினார்கள் என்றும், போனில் மிரட்டினார்கள் என்றும் கரூர் மாவட்ட கலெக்டர் அன்பழகன் செய்தியாளர்களுக்கு தெரிவித்தார். மேலும் இதுகுறித்து காந்தோன்றிமலை போலீஸ் நிலையத்தில் அவர் புகாரும் அளித்தார். இதனால் காவல்துறை ஜோதிமணி, செந்தில் பாலாஜி, வழக்கறிஞர் செந்தில் ஆகியோர் உட்பட மொத்தம் 100க்கும் அதிகமானோர் மீது வழக்கு பதிவு செய்தது. இந்நிலையில் இந்த சம்பவம் குறித்து காங்கிரஸ் வேட்பாளர் ஜோதிமணி மற்றும் வழக்கறிஞர் செந்தில் ஆகிய இருவரும் கலெக்டர் அன்பழகனிடம் போனில் தொடர்பு கொண்டு பேசியுள்ளனர். அப்போது தன்னை ஜோதிமணி மிரட்டினார் என்று கலெக்டர் அன்பழகன் பரபரப்பாக தெரிவித்தார். அந்த உரையாடலின் முழு விவரம் இதோ உங்களுக்காக. அந்த உரையாடலில் ஜோதிமணி பேசும்போது, நீங்கள் தேர்தலை நிறுத்த முடிவெடுத்தால் அதையும் நாங்கள் சந்திக்க தயாராக இருக்கிறோம். மக்கள் எங்களிடம் உள்ளனர். ஒரு கலெக்டராகவும் தேர்தல் அதிகாரியாகவும் இருக்கும் நீங்கள் தேர்தல் ஆரம்பித்த நாளில் இருந்து இதுவரைக்கும் எந்த ஒரு பணியையும் நேர்மையாக செய்யவில்லை. நீங்கள் அதிமுகவின் பலத்துக்கு கீழ் இருக்கிறீர்கள். இந்திய தேர்தல் ஆணையத்தை நான் மிகவும் நம்புகிறேன். இந்திய தேர்தல் ஆணையம் உங்களை போன்ற தேர்தல் அதிகாரிகளை நம்பி தேர்தல் அதிகாரி பதவியை ஒப்படைத்திருக்கிறது. அதனை நீங்கள் தவறாக பயன்படுத்தாதீர்கள். தயவு செய்து கேட்டுக்கொள்கிறேன், அப்படி நடந்து கொள்ளாதீர்கள். தேர்தலை நிறுத்துகிற அளவுக்கு நீங்கள் யோசிக்கும் செயலை நான் என்னவென்று சொல்வது? இவ்வாறு ஜோதிமணி பேசினார். அப்போது அதற்கு கலெக்டர் அன்பழகன் பதிலளித்து பேசும்போது, நீங்கள் இப்படித்தான் சொல்வீர்கள், அதற்காக நாங்கள் நேர்மையாக இல்லை என்று சொல்ல முடியுமா? நான் ஒரு இராணுவ வீரரின் மகன். நான் அனைத்தையும் ரெக்கார்டு செய்து விட்டேன். மேலும் நான் இந்த தேர்தலை ரத்து செய்ய பரிந்துரை செய்வேன். இவ்வாறு பதிலளித்தார் கலெக்டர் அன்பழகன். அதற்கு ஜோதிமணி பதிலளிக்கையில், நீங்கள் பண்ணுங்க சார், எங்களுக்கு மக்கள் இருக்கிறார்கள். ஒரு தேர்தல் அதிகாரியின் வாயிலிருந்து இந்த மாதிரியான வார்த்தை வரலாமா? இங்கு மொத்தம் 13,00,000 வாக்காளர்கள் இருக்கிறார்கள். உங்களுடைய கெட்ட நோக்கம் எங்களுக்கு தெரிந்துவிட்டது. உண்மை எங்கள் பக்கம் இருக்கிறது. இவ்வாறு பேசினார் ஜோதிமணி. இந்த உரையாடலில் கலெக்டர் அன்பழகனை ஜோதிமணி மிரட்டியதற்கான ஆதாரம் எதுவுமே இல்லை என்பது தெள்ள தெளிவாக தெரிகிறது. இந்நிலையில் கரூர் தொகுதியில் இன்று வெற்றிகரமாக தங்களது வாக்குகளை தற்போது பதிவு செய்து வருகின்றனர் மக்கள். இதன் மூலம் கரூர் மாவட்ட கலெக்டர் அன்பழகனின் திட்டமிட்ட சதி முறியடிக்கப்பட்டுள்ளது. இதனால் கரூர் மாவட்ட கலெக்டர் அன்பழகன் மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்குமா பொறுத்திருந்து பார்க்கலாம். செய்திகளை உடனுக்குடனும் விரிவாகவும் தெரிந்து கொள்ள எங்களுடன் தொடர்பிலே இருங்கள். நன்றி, வணக்கம்.